வருடம் பிறக்கும் போதே கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றது. நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் சுக்கிரன் சந்திரனுடன் பயணிக்கின்றார். ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் இருக்கிறது. விருச்சிக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசாரமாக குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவானும் நீச்சமடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். பிளவ வருடம் புதன்கிழமை வருட பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புதிய நோய்கள் தாக்கலாம். விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும். வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துக்கள் ஏற்படலாம். பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள். மருத்துவர்களை கடவுளாக மக்கள் பாவிக்கும் நேரம் என்றே கூறலாம். புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக தாக்கும். ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும். பிளவ ஆண்டான தமிழ் புத்தாண்டு மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி சுக்கிரனி நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மன நிறைவையும் தரும்படியான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆண்டில் மிக அதிகமானோருக்கு திருமணங்கள் நடக்கலாம். விவசாயம் செழிக்கும். பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு கொடிகட்டி பறக்கும். அதிகம் பேர் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். விவசாயம் செழிப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏறுமுகமாகவே இருக்கும். மந்த நிலையில் இருந்து வந்த கட்டுமான தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையலாம். வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே நடக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் மன நிறைவை தரக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். தற்போது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். பிரச்சனைகள் வழக்குகள் என அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும். இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சார்வரி வருடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது திரைத்துறை கலைஞர்கள்தான். இந்த பிளவ ஆண்டிலும் திரைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஓரளவு மட்டுமே வளர்ச்சியடைய முடியும். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் உருவாகும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகம் சற்று குறைந்து காணப்படலாம். சார்வரி வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி சாலைகளின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது. ஆன்லைன் கல்விதான் ஆசனமாக இருந்தது. ஏராளமான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை மறந்துவிட்டார்கள். எனவே இந்த பிளவ வருடம் பல மாணவர்களுக்கு ஞாபக மறதி கவனமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தேர்ச்சி விகிதம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் மிக அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தொழில் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். பாதிப்புகள் குறைய தொழில் வளர்ச்சியடைய ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. இந்த பிளவ வருடத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2021 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். எல்லா விஷயத்திலும் கவனத்தோடும்
கடன் தொலைவிலிருந்து விடுபடவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆண்டாக இருக்கும். சித்திரை மாத பிறப்பு அன்று உங்கள் ராசிக்கு அதிபதி புதன், உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீனத்திலும், உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியான சந்திரனும் சூரியனும் பதினோராம் இடத்தில், உங்கள் ராசிக்கு புண்ணிய ஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் அதே பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றார்கள். எட்டாம் இடத்தில் சனி பகவான், ஒன்பதாம் இடத்தில் அதிசாரமாக வந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என கிரகங்களின் அமைப்பு மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. அஷ்டம சனியின் பாதிப்பு இந்த குரு பகவானின் பார்வையால் நிச்சயமாக வெகுவாக குறையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமில்லாமல் இரண்டாம் அதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் உங்கள் முயற்சிகளுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய சூரிய பகவான் உச்சமாக இருப்பதும் உங்களுடைய அனைத்து செயல்களிலும் வெற்றியை தருவதற்கு எந்தவித தடைகளும் இருக்காது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். எடுத்து வைக்கும் முயற்சிகள் மட்டுமல்லாமல் எடுக்காத முயற்சிகளில் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரலாம். இந்த இடத்தில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் ராசி அதிபதி புதன் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் நீச்சம் என்னும் அந்தஸ்தை அடைவதால் எந்த காரியத்தில் இறங்கினாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக சிந்தித்து அதன் பிறகுதான் செயல்பட வேண்டும். உடனுக்குடன் முடிவெடுக்காமல் இரண்டு நாட்களாவது தள்ளி போட்டு ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டும். மற்றபடி இந்த பிளவ ஆண்டு உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கப் போகிறது. குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும். வருமானம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாகவே இருக்கும். சகோதர சகோதரிகள் தக்க உதவிகளை உங்களுக்கு செய்ய முன் வருவார்கள். குடும்பத்திற்கு புதிய உறுப்பினர் வந்து சேருவார். அது திருமண வகையிலாகவோ குழந்தை பாக்கியமாகவோ இருக்கலாம். சொந்த வீடு வாங்கும் நீண்ட நாள் கனவு இப்பொழுது நிறைவேறும். சுபகாரிய செலவுகள் அதிகமாக ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டை செய்து வாருங்கள். தாய் தந்தையரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். கடன்களில் பெரும் பகுதியை அடைத்து விடுவீர்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இதுவரை இடைஞ்சல்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்த தொழில்முறை எதிரிகள் அடங்கி போவார்கள். இந்த ஆண்டு ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாகவே கிடைக்கும். உற்பத்தியான பொருட்களில் சில குறைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். தொழிலை விரைவுபடுத்துவது அல்லது வேறு நிறுவனங்களோடு இணைந்து செயல்படுவது போன்ற செயல்கள் இப்போதைக்கு வேண்டாம். உங்கள் தொழிலில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். அதேபோல் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏதும் தேடி வந்தாலும் நிதானமாக யோசித்து சரிவர இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் அஷ்டம சனிக்காலம் முடியும் வரை காத்திருக்க வேண்டும். வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபம் கிடைக்கும். விலகிச் சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய சொந்த பிரச்சனைகளே வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை இழப்பதற்கு காரணமாக இருந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருப்பதால் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்தி வியாபாரத்தை நன்கு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்லுங்கள். விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு மிகச் சிறப்பான ஆண்டாக இருக்கும். உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கலாம். அரசிடம் இருந்து வர வேண்டிய இழப்பு தொகை உடனடியாக கைக்கு கிடைக்கும். விவசாய இயந்திர பொருட்களில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் விவசாய இயந்திரங்கள் சரிவர இயங்கும். பணப்பயிர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கபடி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில், பங்கு வர்த்தகம் என தொழிலில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த முடக்கமான நிலை மாறி வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும். உணவு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இனி தடையில்லாத வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். தற்போதுள்ள சூழ்நிலையில் தொழிலை விரைவுபடுத்தும் செயலை மட்டும் செய்ய வேண்டாம். இப்போது இருக்கும் தொழிலை சரிவர கவனித்தாலே
உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கடன்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையலாம். நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறி வசந்தமான சூழ்நிலை உருவாகும். பத்திரிகை மற்றும் ஊடகத் துறையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறலாம். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய எழுத்துகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உங்களுடைய திறமைக்கு தகுந்தது போல நல்ல வேலைவாய்ப்பு உருவாகும். வேறு நிறுவனங்களில் இருந்தும் அழைப்புகள் கிடைக்கும். நல்ல நிறுவனமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிகச்சிறப்பான காலகட்டம் என்றே கூறலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முதல் 4 மாதங்கள் மிக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 4 மாத காலத்திற்குள் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இசை, நாட்டியம், நாடகம் போன்ற துறையினருக்கும் மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த கஷ்டமான சூழ்நிலைகள் மாறி இனிமையான காலம் வரப்போகிறது. வாய்ப்புகள் எதையும் தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்வதுதான் நல்லது. வருமானத்தை அதிகப்படுத்தி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்றே கூறலாம். இது எந்த வாய்ப்புகளையும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களின் புத்திசாலித்தனம். பெண்களுக்கு நன்மைகள் நடக்கும் வருடம் என்றே கூறலாம். நல்ல வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு தாமதப்பட்டு கொண்டிருந்த அல்லது மறைமுக எதிர்ப்புகளால் தள்ளி போய் கொண்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான பெண்களுக்கு நீண்ட நாளாக தள்ளி போய் கொண்டிருந்த புத்திர பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும். சூழ்நிலை காரணமாகவும் கடன் பிரச்சனைகளில் சிக்கியவர்களுக்கும் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கும் இப்பொழுது விடுவு காலம் பிறக்கப் போகிறது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரலாம். நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் இப்பொழுது உங்களிடம் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை தீர்ப்பார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு இருந்தாலும் கவனச்சிதறல் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. ஞாபக மறதி பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். எனவே அதிக கவனத்தோடு படிக்க வேண்டும். சிந்தனைகளை எங்கும் சிதற விடாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். தேவையற்ற நட்பு வட்டத்தை கல்வியில் தவிர்த்து விடுவது நல்லது. கல்வியில் சிறந்த மாணவர்களின் நட்பை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காண பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்டு வாருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் என்று பார்த்தால் உடல்நல பிரச்சனைகள் என்று பெரிதாக இருக்காது. இருந்தாலும் அவ்வப்போது ஒரு சில ஆரோக்கிய அச்சுறுத்தல்கள் வந்து போகலாம். குறிப்பாக சிறுநீரக கல்லடைப்பு, தோல் மற்றும் நரம்புகளில் பிரச்சனைகள், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்புகளும் உள்ளது. எனவே உணவு மற்றும் தண்ணீர் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சுயமாக மருந்து மாத்திரை எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்வது நல்லது. இதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொண்டால் ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். பரிகாரம். உங்களால் முடிந்தால் இந்த வருடத்தின் ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயங்களில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி ஒவ்வொரு புதன்கிழமையும் வழிபட்டு வாருங்கள். நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். உங்களுக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபமும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபமும் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும்.